சைஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லோரும் சாப்பிட்டீங்களா? ரைட், எல்லோரும் கண்டிப்பாக சாப்பிட்டு வந்திருப்பீங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்வியில் சிறந்த பெண்கள், கல்வியில் சிறந்த பெண்கள் உண்மையாகவே இந்த பாடம் நடத்துறதுக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அற்புதமான ஒரு பாடம், ரைட்டா? பொதுவாகவே நம்ம சமம் அப்படின்னு பொதுவாக ஃபேமிலியில் என்னென்னா, நான் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் இந்த பாடத்துக்குள்ளே. ஒய்ஃபும் மனைவியும் அம்மாவும் தராஸ் மாதிரி வச்சுக்கணும். அம்மா தான் எனக்கு அப்படி இப்படின் நம்பி வந்த பிள்ளையை விட்டுறக்கூடாது. அது அது பெரிய பாவ செயல், ரைட்டா? நம்பி வந்த பிள்ளைக்காக அம்மாவையும் விட்டுறக்கூடாது, அது அதை விட பெரிய பாவ செயல். இப்போ நானே நாளைக்கு எங்கள் அம்மா கை விட்டுன்னு வச்சுக்காங்க, எனக்கு பாவம் தான், அது என்றைக்குனாலும் அதை தீர்க்கவே முடியாது, ரைட்டா? நம்ம முட்டுன்னு குழந்தையாக இருக்கும்போது நமக்கு வந்து கால் கழுவி விட்டு ட்ரெஸ்ஸு போட்டு விட்டு மூக்கெல்லாம் தொடச்சி விட்டு அப்படி பார்த்து பார்த்து வளர்த்தாங்க. அப்போ அவங்களுக்கு கடைசி காலகட்டம் வரைக்கும் நம்மளும் எந்த அளவுக்கு இருந்து பார்க்கணுமோ அந்தளவுக்கு பார்க்கணும். தூரமாக இருந்தாலும் ஒரு கண் வச்சுக்கணும். நீங்கள் ஒரு தொழில் ரீதியாக நீங்கள் வெளியே போயிட்டாலும் தாயை வந்து ஒரு தூரமாக இருந்தாலும் ஒரு கண் வச்சுக்கணும். அவங்களுக்கு தேவையானது ஒய்ஃபுக்கு தெரியாமல் கூட சைடில் ஒரு 1000-2000 அப்படி சைடில் கொடுத்து விடணும், அப்படி கொரியர் அனுப்பிச்சி விடணும், கிஃப்ட் அனுப்பிச்சி விடணும். இந்த மார்ச் 8 மகளிர் தினம் வருது, அம்மாவுக்கு ஒரு சேலை எடுத்து அனுப்பிச்சி விட்றணும். அப்படி சைஸாக நீங்கள் பண்ணிக்கணும். ஒய்ஃபு கோவப்பட்டால் மட்டும் ஒரு சாரி வாங்கி கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, தாயையும் பார்த்துக்கணும். அதேமாதிரி ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்துருச்சுன்னா அப்படி வெளியே கிளம்பிடணும், டீயை சாப்பிட்றேன்னு வெளியே போயிடணும், காஃபி சாப்பிட்றேன். நம்ம நின்று பஞ்சாயத்து பண்ணக்கூடாது, முடிஞ்சாலே சண்டை போட்டு ஓஞ்சிருங்க, அப்புறம் கடைசியில் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு நீட்டாக போயிடணும். ஸோ தாயும் தாரத்தையும் மேனேஜ் பண்ணோம்னா குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வராது. அதே நேரத்தில் தாரத்தை தாய் விட்டு கொடுக்குற மாதிரியும் வச்சுக்கக்கூடாது. அவங்க என்ன தான் பேசுகிறாங்க, பெரியவங்க அப்படி தான், அப்படி இல்லாமல் ஓரளவுக்கு அவங்ககிட்ட எடுத்து சொல்லி அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி பேலன்ஸ் பண்ணணும். கடவுள் உண்மையாகவே நம்மளை சோதனை பண்ணுறதுக்காக செய்கிற ஒரே ஒரு செயல் கல்யாணம் தான். இப்போ கல்யாணம் முடிச்சு வச்சு நமக்கு ஒரு சோதனையை கொடுப்பாரு, நீ எப்படி மேனேஜ் பண்ணுற. அதேமாரி பெண்களுக்கும் ஒரு சோதனையை கொடுப்பாரு, நீ எப்படி அந்த ஒரு குடும்பத்தை விட்டுட்டு இன்னொரு குடும்பத்தில் போய் வாழ்ந்து அவங்கள மேனேஜ் பண்ணுற பாருங்க. எல்லாருக்கும் லைஃப் நல்லா அமைஞ்சிடாது, எல்லாருக்கும் நல்லா அமைஞ்சிடும், ஒரு சில பேருக்கு ரொம்ப டெரராக அமைஞ்சிருக்கும். அப்படிங்கிற போது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சோதனை பயங்கரமாக கொடுத்துருப்பாரு. அப்போ கல்வி, பகுத்தறிவு, கொஞ்சம் வருமானம், வேலை வாய்ப்பு இதெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா மேனேஜ் பண்ணிடலாம். இந்த கல்வியும் இல்லை, வருமானமும் இல்லை, பகுத்தறிவும் இல்லை, பேலன்ஸ் பண்ணுற திறமையும் வேணும், கொஞ்சம் நடிப்பு திறமையும் வேணும். அப்படியாங்க, சரிங்க அப்படின்ட்டு போயிடணும். டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஒருத்தர் வந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க, மொதல் அவங்கள செய்ய வச்சு உட்காரு, ரெண்டு புரோட்டா, ஒரு மூளை, ஒரு தலைக்கறி, ஒரு ஆம்லேட், ஒரு சிக்கன், எல்லாம் கொண்டு வா. நான் சோகத்தில் இருக்கிறதா அப்புறம் இருக்கட்டும், மொதல் நல்ல சாப்பு அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு சோகத்தை ஃபுல்லாக, போ நான்வெஜோட போச்சு அவ்வளோதான். இப்போ எதாவது என்ன சோகம், எவன் என்ன சோகப்பட்டு என்ன கவலைப்பட்டு என்ன பண்ண போகிறேன், எதுக்கும் கவலைப்படாது. இந்த நான்வெஜ்ஜோ நல்லா சாப்பிடு, என்றைக்காவது நீ சோகமாக இருக்குன்னா அன்றைக்கி வெறித்தனமாக சாப்பிடு, சாப்பிட்டு போ. நீ இருக்க போகிறது 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், எத்தனை வருஷம் இருக்க போகிறோமோ ஆட போங்கப்பா. ஓ, என்ன நினச்சி கவலைப்பட்டுட்டு அந்த மாதிரி போயிடலாம். கவலை வரும்போது கொஞ்சம் கவலையாக இருக்கும், அப்புறம் பட்டு நிறைய கவலைப்பட்டவங்க பட்டு அனுபவப்பட்டு கவலையெல்லாம் ஒரு கவலையா, கவலைக்கே ஒரு கவலை அப்படின்னு பார்ப்பீங்க. எதுக்காக சொல்லணும்னா, பெண்கள் வந்து நல்ல முன்னேற்றம் அடையணும்னு தான் நிறைய பேர் போராடி இருக்காங்க. ஸோ அதுக்காகவும் சொல்கிறேன், ஆண்களும் பொறுப்பாக இருக்க வேண்டும், பெண்களும் பொறுப்பாக இருக்க வேண்டும், சமநிலையில் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணுங்கிறது தான், ரைட்டா? இந்த இப்படி பேசினாலே சொல்லிடுவீங்க கமெண்ட்டில், டேய் பாடத்துக்கு வாடா அப்படின்வீங்க. சரி, ஓகே, பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. மனசில் பட்டதை சொல்லணும்னு நினச்சேன், பாடம் படித்தோன்னே கொஞ்சம் ஃபீல் ஆச்சு, மனசு கொஞ்சம் கஷ்டமாச்சு. படிக்க வேண்டும் பெண்ணே, அப்போதான் பார் முழுவதும் போட்டிடும் கண்ணே. நான் சொல்லலை, அங்கே சொல்லியிருக்கு, வில்லுப்பாட்டு ஆசிரியர் சொல்லியிருக்காரு. சுயமாக சிந்திக்க துணையாகும் கல்வி, சொந்த கால் நின்றடவே உடனதும் கல்வி அப்படின்னு சொல்லி, ஸோ இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் வில்லுப்பாட்டு தான். சங்ககால பெண்பார் புலவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த இங்கே இருக்கு, கற்காலம் முதலே கணிந்திருந்த தமிழன், அந்த காலகட்டத்திலேயே சங்க காலத்திலேயே நிறைய புலவர்கள் வந்திருந்தாங்க. அப்போ அவ்வை குயத்தி வெறிபாடிய கண்ணி, கொவ்வை தமிழை கொண்டு பாடிய மாசாத்தி, செழுந்திருந்த காலம் புகழ். அப்போ இவங்கள்லாம் அந்த அவங்க தான் அந்த பெண்பார் புலவருடைய பெயர்கள். அப்போ இதை நம்ம இதோட பார்த்துக்கணும். இதில் நம்ம புதுசாக தானே படிக்கிறோம் எல்லாருமே, நம்ம டக்குன்னு நினைப்போம் நக்கண்ணையார் அது ஒரு ஆண் அப்படின்னு நினச்சிருவோம். இதில் பெண் ஆண் வித்தியாசம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ அவ்வையார், ஒக்கூர் மாசாத்தியார் இதெல்லாம் பெண் தான், ஆதி மந்தி இதுவும் பெண் தான், வெண்ணி குயித்தியார் இது கொஞ்சம் ஈஸி தான், இதெல்லாம் பெண்கள்னு கண்டுபிடிச்சிடலாம். பொன்முடியார் நம்ம ஆண் நினைப்போம், பொன்முடியார், ஸோ மறந்துடாதீங்க. அடுத்து நன்முள்ளையார் இதுவும் ஆண் நினைப்போம், மறந்துடக்கூடாது. நக்கண்ணையார் இதுவும் ஒரு பெண் தான்,
காக்கை பாடினியார் இது பிரச்சனை இல்லை. வெள்ளி வீதியார் இதையும் நம்ம இது ரவுண்ட் பண்ணி வச்சுக்காங்க. காவற்பெண்டு நப்பசலையார் இதெல்லாம் ஆண் நினைப்போம். ஸோ இவங்கெல்லாம் பெண் பார்ப்பளவர்கள். நக்கண்ணையார் நப்பசலையார் வெள்ளி வீதியார் பொன்முடியார் நன்முல்லையார் இவங்கெல்லாம் யாருன்னா பெண் பார்ப்புலவர்கள் ஆதிமந்தியார். ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஒரு இதில் நாளை கொடுத்து ஒரு இதில் ஆண் பார்ப்புலவரை உள்ளே கொடுத்து விட்டுருந்தாங்கன்னா டக்குன்னு கண்டுபிடிக்க தெரியணும். ரைட்டாப்பா? ஸோ அதனால தான் ரவுண்ட் பண்ண சொன்னது. ரைட், அடுத்தது பார்ப்போம். ஒன் செகண்ட், புக் எடுத்துக்கிறேன். இப்போ இயர்ஸ் வந்து ஷார்ட்கட் சொல்ல போகிறேன். இயர்ஸ் வந்து ஷார்ட்கட் சொல்ல போகிறேன். அந்த இயர்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக மைண்டில் ஏற்றிக்கிட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸி தான், இயர்ஸ் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ரைட்டாப்பா? ஸோ பார்த்துருவோமா? பாருங்கள், இது ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க. அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதுக்கு என்று ஆணவமாக கேட்டவங்க மத்தியிலேயே, ஆமாம் மத்தியிலேயே முத்துலட்சுமி முதல் பெண் வராய் வந்திருக்காங்க. அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதுக்குன்னு கேட்ட காலத்தில் அவங்க மத்தியில் படித்து வந்திருக்காங்க. அது அடுத்து பாருங்கள், இது சூப்பராக இருக்கும். பொது சேவைக்கு வந்தாங்க, புதுமையை படைத்தாங்க, சட்டசபை உறுப்பினராக சரித்திரமாய் நின்றாங்க, மகளிருக்கு எதிராக கொடுமைகளை மாண்புடனே எதிர்த்தாங்க, மனித குலத்தின் மாணிக்கமாக மக்கள் மனம் நிறைந்தாங்க. யார்? முத்துலட்சுமி ரெட்டி. அவங்க முதல் முதல் முதல்னு மூணு விஷயத்தில் முதல். முதல் துணை மேயரில் வருவாங்க, முதல் துணை மேயரில் வருவாங்க, சட்டமன்ற மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணியில் வருவாங்க, இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் வருவாங்க, அண்டு டாக்டர் நாலு, முதல் பெண் மருத்துவமர். மொத்தம் நாலு முதல் வந்துடுறாங்க. துணை மேயர், இந்த இடத்துல மேயர் கிடையாது துணை மேயர், இந்த இடத்துல சட்ட மேலவை கீழவை கிடையாது சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி, இந்திய பெண்கள் சங்கம்னு ஒரு சங்கத்தை ஆரம்பித்தா முதல் தலைவர் முதல் பெண் மருத்துவர் எல்லாமே இவங்க தான். இது தேவதாசி ஒழிப்பு சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை இதெல்லாம் உங்களுக்கு ஈஸி தான். ரைட்டா? அடுத்து பாருங்க, இப்போ இயர்ஸ் பார்த்துலாம். 86 to 68 இங்கே பாருங்க, 1800 இங்கிட்ட 1900 போட்டுக்கணும். இங்கே 86 அங்கே 68 அப்படி இயர் டு இயர் சேஞ்ச், அப்படி இயர் டு இயர் சேஞ்ச். அதுதான் முத்துலட்சுமி ரெட்டி. ரொம்ப ஈஸியாக நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. 30 அவ்வை இல்லம் பொதுவாக, ஏ 30 ஆகி போச்சுப்பா பொண்ணுக்கு, விட்டு அவையார் ஆக்கிடுவோம் போல கல்யாணத்தை வைங்க. ஏய் என்ன 30 ஆயிடுச்சு அதுக்குள்ளே என் பாருங்க, அது யாராவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவான் என் வீட்டில், அந்த பொண்ணு படித்து வேலைக்கு போகணும் வைராக்கியம் எதாவது இருக்கும் பாவம். வயசு 30 ஆயிடுச்சு பொண்ணுக்கு, என்ன அவ்வையார் மாதிரி வீட்டில் வச்சுக்க போறீங்களா? ஏன் அவ்வையாருக்கு 30 யாராவது சொன்னாங்களா? அவ்வையார்னா எவ்வளோ வயசு? அதை சொல்லிட்டு போயிடுறது. ஆனால் அவ்வைனா 30 அப்படின்னு வச்சுக்காங்க. ரைட்டா? 30 ஆனவங்களும் அவ்வையார் கிடையாது, அதை மைண்டில் வச்சுக்காங்க. அடுத்தது 52 புற்றுநோய் மருத்துவமனை. பொதுவாக இன்னைக்கு ஒரு மருத்துவம் பார்க்க போனால் 5 இருந்தால் போதும்னு இன்னைக்கு சொல்லுவோம். அன்னைக்கு 2 தான், அன்னைக்கு புற்றுநோய்க்கு ஒரு 2 இருந்தால் போதும், ரூபாய் 2 இருந்தால் போதும். முத்துலட்சுமி ரெட்டி செஞ்ச நல்ல விஷயம், புற்றுநோய்க்கு 2 இருந்தால் போதும். அதான் 52 இன்னும் நல்லா சொல்லப்போனால், சுதந்திரம் வாங்கினா முதல் பொது தேர்தல் நடந்த 51-52 அந்த பொது தேர்தல் முடியுது, அவங்க புற்றுநோய் மருத்துவமனையை ஓப்பன் பண்ணிட்டாங்க. முத்துலட்சுமி ரெட்டி க்ளோஸ்டு. ரைட், அவங்கள பற்றி எல்லா டேட்டாவும் தெரிஞ்சிருச்சு. அடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெண்மைக்கு புரட்சி, இது கூட கேட்பாங்க, உயர்வு யாரு, புரட்சி யாரு, சிறப்பு யாரு, துணிவு யாருன்னு. புரட்சி பெண்களுக்கு முதல் 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 புரட்சி பண்ணவங்க இவங்க. உயர்வு ஏன்னா நல்லா படித்து பண்டிதராயிருக்காங்க, அப்போ உயர்வு ஆசிரியர் மாதிரி. அப்போ என்னென்னா பண்டிதர் அம்மாபாய் இவங்களை பொறுத்தளவுக்கு இயர் ஷார்ட்கட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, புரட்சிக்கு முந்தின புரட்சிக்கு அடுத்த வருஷம், வெள்ளையனே வெளியேருக்கு அடுத்த வருஷம், வரலாறு மாதிரி பண்டிதர் அம்மாபாய் அப்படிங்கிறவங்க 1857 புரட்சிக்கு அடுத்த வருஷம், வெள்ளையனே வெளியேறுக்கிறதுக்கு அடுத்த வருஷம் ரொம்ப முக்கியமானது. இந்த 1857 புரட்சி தான் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படும். வெள்ளக்காரவங்களுக்கு அந்த அந்த புரட்சிக்கு அப்புறம் தான் பெரிய லெவலில் போராட்டம் அடுத்து வெடிச்சிச்சு. வெள்ளையனே வெளியேறுங்கிறது அப்படி சொன்ன பின்னாடி தான் அடிச்சு வேற மாதிரி நடந்துச்சு. அதனால் இந்த இந்த 21 இந்த 57 இதை கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டாப்பா? ரைட், ஓகே. வரிகுடா இயக்கம் அது இதுன்னு எல்லாம் ஆரம்பிச்சு. ஸோ இதில் வந்து தடைகளை மீறி கல்வி பண்ணி பண்டிதராக உயர்வுக்கு துணைன்றவர், பெண்களுடைய உயர்வுக்கு, அதான் பண்டித ரமாபாய். பெண்கள்னா உயர்வு. முக்காடு போட்டு முக்காடு போட்டிருக்காங்கன்னா நல்லா பார்த்துக்காங்க, உயர்வு. முக்காடு போட்டால் என்னது? உயர்வு. அடுத்தது துணிவு. அப்படியே முடி வந்து ஒரு இது மாதிரி வெட்டியிருக்காங்களா, நிறைய பேர் லேடிஸ் பார்த்தோம்னா இப்படி வெட்டியிருப்பாங்க, அவங்களாம் நல்லா போல்டாக இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா. லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூந்தல் வச்சு வச்சுருந்தா வருவோம்னா உட்காந்து இப்படி சைடு கிராப் மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்க பேச்சு அவங்களுடைய விஷயங்களை போல்டாக இருப்பாங்க, ஒரு அது ஒரு தனி ஸ்டைலாக இருப்பாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களும் அப்படி தான் இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்காங்க பாருங்க முடிஹார்ஸில். அவங்க பின்னாடி கொண்டை போட்டிருக்காங்களான்னு தெரில, சொல்கிறேன் அந்த மாதிரி தெரியும். துணிவு, அம்மாவை பார்த்தாலே தெரியும் துணிவு. இவங்க செஞ்சால் தான் இப்போ இருக்குல்ல பெரிய விஷயம், படிப்பு இதெல்லாம் தாண்டிப்பா ரொம்ப கொடுமையான விஷயம். தேவதாசி ஒழிப்பு சட்டம் இதுக்கு துணி நின்றவர், இது பயங்கரமான துணிவு. இதெல்லாம் ஒழிக்கிறனா சும்மாவா எதிர்த்து எவ்வளோ போராடி இருப்பாங்க பாவம்.
ஸோ சீர்திருத்தவாதி திராவிட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஸ் வந்து 83 to 62 83 to 62 ஸோ இவங்கெல்லாம் வந்து மூவலூர் ராமாமிரதம்னால மூணுன்னு ஆரம்பிச்சிருக்கு. அதை ஒன்றை பிடிச்சிருக்கு, மூவலூர் ராமாமிரதம்னால மூணுன்னு ஆரம்பிச்சிருது. நீங்கள் அதை பிடிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இவங்க பேரில் தான் இன்றைக்கும் திருமண உதவித்தொகை, கல்யாணம் பண்ணுறதுக்கு பத்திரிக்கை, எனக்கு ஒய்ஃபுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை கேட்குறாங்க. பத்திரிக்கை சப்மிட் பண்ணி கல்யாணம் முடிஞ்சு ஒரு பிள்ளை பிறந்துருச்சு, பாப்பா பிறந்துச்சு, அப்புறம் அந்த கல்யாண காசு அப்புறம் நாங்கள் வரும், அப்போயாவது வந்துச்சேங்கிறது சந்தோஷம். அதனால் கல்யாண காசு வரும்னு நினச்சி கல்யாணத்தை உடனே தொடங்கிறாங்க. அது வரும் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு படிப்பு செலவுக்கு வரும் கரெக்டாக, அது ஒருத்தர் நல்லது பாவம், அந்த மாதிரி தான் அந்த கல்யாண காசு வரும். ஆனால் கவர்மெண்ட்டில் இந்த ஸ்கீம் ஆரம்பித்தது ஜெயலலிதா அவங்க பிரியில் தான், அது உண்மையாகவே கிஃப்டபுள் அவங்க பிரியில் தான் ஆரம்பித்தாங்க, அவங்களும் தான் ஆரம்பிச்சாங்க. ஸோ பெண்களுக்கு திருமண உதவித்தொகை இதன் மூலமாக படிக்க வைக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா, ஏ டிகிரி எப்படுறான், ஒரு பவுனு 50,000 வரும். 12th வர 10th வரைக்கும் படிச்சதுன்னா வெறும் 2 கிராமும் வெறும் 4 அரைப்பவுனும் 25,000 30,000 தான், 25,000 வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த படிக்கிறது கூட இப்போ என்கரேஜ் பண்ணுறாங்க. காலேஜில் சேர்க்கும் போதே படிப்பப்பா கல்யாணத்துக்கு ஒரு 50,000 ஒரு பொண்ணு நகையாக கிடைக்கும்ல அப்படிலாம் சொல்லக்கூடியதான் வந்துருச்சு. ஸ்கூலுக்கு போப்பா லேப்டாப் கிடைக்கும்ல, செப்பல் கிடைக்கும்ல, பேக் கிடைக்கும். வறுமையில் இருக்காங்க, வறுமையில் இருக்கிறவங்கள படி வறுமையை உடைக்கலாம். இன்னும் இந்த திட்டங்கள்லாம் ரொம்ப நல்ல திட்டம், கல்விக்காக கொடுக்குற இலவசமாக கொடுக்குற எந்த திட்டமும் நல்ல திட்டம். இந்த சோறு திங்கிறதுங்கிறதும் அதுவும் ஒரு பக்கம் நல்ல திட்டம் தான். பாவம் அது இருக்கப்பட்டவனுக்கு தெரியாது, இல்லாதவனுக்கு தான் அந்த அருமை தெரியும். ஒரு இட்லி 5 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா இட்லி 5 ரூபாய் கொடுத்து நம்மளை சோம்பேறியாக்க பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த 5 ரூபாய் இட்லி கூட பாவம் மணல்லை சரியில்லாமல் எவ்வளோ பேர் ரோட்டில் இருப்பாங்க. இங்கே ஒரு மாதிரி நன்னு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒருத்தர் இருக்காரு, வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு ஐயா வாங்கியா சோறு ஓடுங்க, நீங்கள் ஒரு வேளை சோறு ஓட்டுருங்க வைப்போம். சாப்பிட்ற சாப்பாடு, வீட்டில் இருக்கிற சாப்பாடு மிச்ச சாப்பாடை ரோட்டில் ஒரு நாய்க்கு போட மாட்டோம், குப்பை தொட்டில் போடுறோம் முட்டாள்தனமாக. எனக்கெல்லாம் வீட்டில் கடுங்கோவம் வந்துடும், நான்லாம் ஏதாவது எலும்பு எலும்பு சாப்பிட்டேன்னா அதை நான் மட்டும் எடுத்துகிட்டு போய் வெளியேண்டா போய் எப்படியாவது நாய்க்கு வச்சுருவேன், எங்கிட்டா நாய்க்கு வச்சுருவேன். வாழைப்பழம் தொளி இருந்தால் குப்பை தொட்டிலே போட மாட்டேன், தொளியாக இருந்தால் அதில் போடுவேன். அதில் என்னது என்னையே அதில் போடுவோம், மாட்டு கொட்டோம், மாட்டுக்கு அந்த ஊற தண்ணின்னு சொல்லி ஒரு குடம் வச்சுருப்பாங்க அதில் தான் போடுவோம். அந்த பழத்தோலை சாப்பிடும்போது மாடு கண்டிப்பாக என்னை நினைக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கட அன்னாசி பழத்தோல் ஆப்பிள் கெட்டு போச்சுன்னா அது ரொம்ப சந்தோஷப்படுவேன். உள்ளே வெட்டும்போது ஐயோ அப்படின்னு இருக்கும் எல்லாரும், எனக்கு சந்தோஷம்டா ஒரு நாளைக்கு ஆப்பிள் சாப்பிட்டோம் போட்டு மாடு சாப்பிடும்போது கண்டிப்பாக என்னை நினைக்கும், புரியுது உங்களுக்கு. அதுமாதிரி லாஜிக்காக வாழணும், முடிஞ்ச வரைக்கும் பெருசாக அப்படியே எப்படி இல்லை இருக்கிறத அப்படியே ஒரு இது பண்ணுறோம். குப்பை தொட்டில் போடுறது வைக்கிறது அந்த பழக்கமே எங்கள் வீட்டில் பயங்கரமாக சத்தம் போட்டுருவேன். சப்ஜெக்ட்குள்ளே போகலாம், பெண்கள் பற்றி வந்தாலே நான் இப்படியே எங்கிட்டுக்குள்ளே நான் உள்ளே மூழ்கிடுறேன். சாரி டு ஆல் ரைட். இதிலிருந்து பெண்மை துணிவு அப்படின்னா மூவலூர் ராமாமிரதம் 3. அடுத்து பெண்மைன்னா சிறப்பு, சிறப்பியா பெண்மைனா சிறப்பியா எப்படின்னா ஸ்கட்டர் அவங்க பாருங்க ட்ரெஸ்ஸே பாருங்கவேன் ஸ்கட்டர் ஒரு மாதிரி போட்டிருக்காங்களா, ஸ்கட்டர்னா என்னன்னு எனக்கு தெரியாது, பட் அவங்க ஒரு ஸ்டைலிஷாக போட்டிருக்காங்களா வெள்ளைக்காரவங்கள ஸ்கட்டர். பொதுவாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 70 வயசு வரைக்கும் வாழலான்னு அவங்க வந்து கிட்டத்தட்ட வேலூரில் இலவச மருத்துவம் பண்ணுறாங்க. அவங்க பிறக்கும்போது சொன்னது 70 வயசு வரைக்கும் இருப்பீங்கம்மான்னு சொன்னாங்க, பாவம் 60 வயசுலேயே அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. ரைட்டா, மனிதனுடைய ஆயுள் வந்து 60, இப்போ டாக்டர் என்ன தான் மருத்துவம் பார்த்தாலும் 60 வயசு தொட்டுட்டாலே பெருசு அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஒரு சூழ்நிலை இருக்குது. என்னமோ சொல்லுவாங்களே 20ஆம் கல்யாணமா 60ஆம் கல்யாணமா என்னமோ சொல்லுவாங்களேப்பா அந்த மாதிரி. 60ல பாவம் இறந்துட்டாங்க டாக்டர் அம்மா, இந்த டாக்டர் அம்மா எங்கே இறந்துட்டாங்க 60ல இறந்துட்டாங்க. 70 வயசு வரைக்கும் இருப்பாங்கன்னு பிறந்தாங்க பட் 60ல இறந்துட்டாங்க. வேலூரில் இலவச மருத்துவம், வேலூர்காரவங்களுக்கு இவங்களை பற்றி நல்லா தெரியும். நான் வேலூர் போனதில்லை அதனால் எனக்கு அங்கே ஏரியா பார்த்தது கிடையாது இவங்களை. துணிவுனா அவங்க தான் சிறப்பு, இது சிறப்பியா, ட்ரெஸ்ஸே ஒரு சிறப்பியா, ஹேர் ஸ்டைல் பரியா இது ஒரு சிறப்பு இல்லையா அப்படிங்கிறது தான். அடுத்து அறிவு, அப்படியே அப்பா ஸ்கூல் பூலே அந்த 1800 பூலே சாவித்ரிபாய் பூலே ஸ்கூல் தொடங்குறாங்க, ஹண்டர் கமிஷன் சொல்லி 1882 அவங்க சொல்லுவாங்க எஜுகேஷனுக்காக ஒதுக்குவாங்க 1882. அதன் அடிப்படையில் ஜோதிராவ் பூலேவும் சாவித்ரா பூலையும் என்ன சேர்ந்து முதன் முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கினாங்க. அது ஒரு நல்ல விஷயம், இவங்க டீச்சர்ஸ் ஆக்சுவலாக பேசிக்காகவே இவங்க டீச்சர், 31 பிறந்த டீச்சரு, 97 வரைக்கும் வாழ்கிறாங்க 1997. 82 ஹண்டர் கமிஷன், ஹண்டர்னா கூட்டினா 100 வரும், இதை கூட்டுங்க வேணும் 100 வரும், 8-2 கூட்டினா 10 அதான் 100 வரும். இந்த கமிஷன் அடிப்படையில் தான் அந்த ஸ்கூல் ஒன்று முதன் முதல்ல இவங்களும் ஜோதிராவ் பூலேவும் ரெண்டு பூலேவும் சேர்ந்து ஸ்கூல் தொடங்க, முதன் முதல்ல பெண்களுக்கு ஒரு ஸ்கூல் தொடங்குறாங்க. 31 வயசு ஆயிடுச்சுன்னா டீச்சருக்கு எலிஜிபிள், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்.
1948 பெண்களுக்காக தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர். இவரே நாட்டின் முதல் பெண் ஆசிரியர். முதல் பெண் சாவித்ரிபாய் போலே முதல் பெண் ஆசிரியர். நீங்க எத்தனை பேர் ஆசிரியர் உங்களை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க தெரியல. 48 சார், ஹண்டர் கமிஷன் 1982 தானே சார். அதுக்கு முன்னாடி பெண்களுக்காக ஒரு பள்ளி தொடங்கியிருக்காங்க, அதுல வந்து ஆசிரியராக பணியாற்றுறான் நினைப்பேன். இவங்க ரெண்டு எப்படாது அப்படின்னு. ஸோ முதன் முதலாக இணையர் பெண்களுக்கான பள்ளியை தொடங்கினாங்க. இணையர் ரெண்டு பேர் சேர்ந்து தொடங்குறதுல முதல். இதில் ஆல்ரெடி ஒரு ஸ்கூல் இருக்கிறதுல இவங்களும் வேலை பார்த்துருக்காங்க 1848. ஸோ இதை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்காங்க. 31 ஒரு டீச்சர் ஆகணும்னா 31 வேணும். ஒரு டீச்சர் ஆனால் என்ன வயசு வேணும்? 31 வேணும். அடுத்தது வேற யார்? 12 மலாலா 12 1997 12 போராடினவங்க. ரைட், இதில் ரொம்ப முக்கியம். ரைட்டா, கரெக்டாக எல்லா பாயிண்ட்டும் சொல்லிட்டு தானே போகிறேன். பெண்களுடைய சிறப்பு சொல்லிட்டேன், உயர்வு சொல்லிட்டேன், துணிவு சொல்லிட்டேன், புரட்சி சொல்லிட்டேன். ஆ, ஒரு இதை விட்டுட்டேன் பார்த்தீங்களா, பெரியாருடைய டயலாக விட்டேன். இங்கே இருக்கும் ஒன் செகண்ட் இருங்க. முக்கியமான வரி இதா இருக்கு. இது முக்கியமான வரி. முடியாது விடியாது, என்ன எடுத்தாலும் முடியாது விடியாது. எப்ப பார்த்தாலும் முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயனை முடக்க எழுந்தவர் யாரு? பெரியாரு. உண்மையாவே அவரால் முடியாது, பாவம் எந்திரிக்க முடியாது, முடங்கி உண்மையாவே காலில் முடங்கி தெரியுமில்ல அந்த யூரின், அவர் தெரியுமில டியூப்ல யூரின் பைய வச்சுக்கிட்டே அலைஞ்சாரு பாவம். அந்த அளவுக்குலாம் ரொம்ப நம்ம ஒரு ஸ்டேஜ்லாம் வந்து யூரின் பை அங்கே இருக்கும். அந்த அளவுக்குலாம் ரொம்ப நல்லா முடங்கி காலில் முடங்கி போய் அவரால் முடியாதுப்பா, எந்திரிக்க முடியாதுப்பா, விடுங்கப்பா பாவத்தை. அதான் பெரியார். முடியாது கால் முடக்கமாய் கொஞ்சம் பாவம் முடியாமல் இருந்தார். விடியாது விடியாது பாரதியார். விடியாது பெண்ணாலே என்கின்ற கேளியினை மிதித்து துவைத்தவர் யார்? இந்த மிதித்துன்னு வந்தாலே பாரதியாரை யானை தள்ளி மிதிச்சு பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா, யானை கிட்ட போய் இப்படி உணவு கொடுக்கும்போது டம்னு அடிச்சு தள்ளி விட்டுரும், தள்ளி விட்டு கீழே விழுந்துருவார். அப்புறம் அவர் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு தான் இறந்து போயிடுவார். அதனால் மிதித்துன்னு வந்தாலே நம்ம பிரதியார் பாரதியார். ஏன்னா நாய் வந்து யானை வந்து அவர் தள்ளி விட்டுருச்சு பாவம் அப்படிங்கிறது. பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீர்மோவென இடிமுழக்கம் செய்தவர் யாருன்னா பாரதிதாசன். இடிமுழக்கம், இடிமுழக்கம்னா பாண்டிச்சேரி புள்ள இடிமுழக்கம் தான் அவர் இடிமுழக்கம். பாண்டிச்சேரினாலே என்னது? இடி முழக்கம், இடி முழங்குது ஏய் அப்படிங்கிற மாதிரி முழங்குது. எங்கே? பாண்டிச்சேரியில். புதுச்சேரி பாண்டிச்சேரி பீச் பார்த்துருக்கீங்கல்ல, ஸோ அந்த ஏரியா பார்க்கலன்னா யூடியூப்ல போய் பார்த்துருங்க. ஒரு ஏரியா இப்பெல்லாம் பார்க்க முடியல அப்படின்னா யூடியூப்ல போய் பார்த்துருவோம். நாலாம் சில ஏரியா வெளிநாடுக்கு போகணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னு வச்சுக்காங்க, உடனே போய் இப்போ கனடாலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா நெட்டில் போய் கனடா நாடு எப்படி இருக்கும் அப்படின்லாம் யூடியூப்ல அடிச்சு பார்ப்பேன் நான்லாம். அடுத்தது யாரை பார்க்குறோம்னா சாவித்ரி போய் பார்த்துட்டோம். ஆ, அடுத்த ஒரு பாக்ஸ் கடைசியில் இயர்ஸ் மட்டும்தான். இப்போ பாருங்க, ஸ்கட்டர்னா 70-60 ஸ்கட்டர்னா அவங்க முத்துலட்சுமி ரெட்டினா அந்த நம்பரை மாற்றி போடுறோம். முத்துலட்சுமி ரெட்டி என்னது நம்பரை 60-86-68 மாற்றி போடுறோம். பண்டித ரமாபாய் அப்படின்னா அந்த புரட்சிக்கு அடுத்த வருஷமும் வெள்ளை வெளியே இருக்க அடுத்த வருஷமும். மூலூர் ராமா மருதுன்னா 3 ஆரம்பிக்குது, இங்கிட்ட 2 முடியும். பெண்மை சிறப்பு அவ்வளோதான் பார்த்தீங்களா, எல்லாமே ஆகந்துருச்சு பார்த்தீங்களா. சாவித்ரி பாய் போலேன்னா 31 ஆகணும் டீச்சராக. 97 பண்டவீதுன்னா மலாலா. ஸோ இதில் பாருங்கள், இதில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவேர நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் பட்ட மேற்படிப்புக்கு உதவியது. ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் பட்ட மேற்படிப்புக்கு உதவியது. சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் கல்வி திருமண உதவித்தொகை ஆகியவற்றும் தொடர்புடையது. ரைட், இதெல்லாம் ஓகே. அடுத்து தனித்தமிழ் சிறந்த நீலாம்பி அம்மையார் 40 வரைக்கும், 1943 மூணு சொட்டு நீளம் அதான் தனித்தமிழ் ஏன்னா நீலாம்பி அம்மனா நீளம் இருக்குல்ல, நீளம் இருக்குன்னா ஓப்பன் பண்ணுங்க, 3 விடுங்க போதும், 40 துவைக்க வேணாம். சாரி, 40 துவைக்காமல் இருக்க முடியாது, 3 விடுங்க, 40 துவைக்க வேணாம். இதுதான் நீலம் அப்படின்னு சொல்லி நீலாம்பி அம்மையாரை வச்சுக்கோங்க. 3 போதும். மறைமலுடைய மகள் தான், தந்தையை போலவே தனித்தமிழ் பற்றுடையவர். பாருங்க, வடசொல் தமிழ் அகரவரிசை, முப்பெண்மணியின் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர் ஆகிய நூல்கள் தனித்தமிழ் எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ள, பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ராஜேஸ்வரி. அடுத்தது யாருன்னா ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி அப்படிங்கிறவங்க மொத்தம் இங்கே பாருங்கள் டியூரேஷன் 50 இருக்கும்.
அங்கே 40 வருஷம் இருக்குது, இங்கே டூரேஷன் 50 வருஷம் இருக்கும். இவங்களும் பொறுத்தளவுக்கு திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம், கைவல்யம் போன்ற நூல்கள், அறிவியல் உண்மைகளை, அறிவியல், ஏன்னா இவங்க சயின்ஸ் டீச்சர், அறிவியல் நூல்கள், ஏன்னா சூரியன், பிரம்மாணு புராணம், பிரம்மாண புராணம், ஏன்னா ராணிமேரி கல்லூரியில் ரைட்டாக ஓட்டு போட போவாங்கள ராணிமேரி கல்லூரியில் சயின்ஸ் பேராசிரியர், அதனால் அறிவியல் சார்ந்த நூல்கள், ராஜேஸ்வரி அம்மையார், 50 வருஷம் டூரேஷன், 50 வருஷம் வரும். ஓகேப்பா, ஓகே. அடுத்து சாரதா சட்டம்னா 29, குழந்தை திருமண தடை சட்டம் 29, கோத்தாரி கல்விக்குழுனா நேர் இறந்த வருஷம் தான், 1964. கோத்தாரி கல்விக்குழு மகளிர் கல்விக்கு ரொம்ப முக்கியமான கல்விக்குழு கோத்தாரி, எஜுகேஷன் கொண்டு வந்தால் ஹண்டர் கமிஷன், இது கோத்தாரி கல்வி 64. ரைட், அடுத்தது குடும்ப விளக்கு, அடுத்து என்னது குடும்ப விளக்கு, அடுத்தது குடும்ப விளக்கம், அடுத்து என்ன பார்க்க போகிறான், சிறுபஞ்சம் மூலம் லைப்ரரி, இன்னும் மூணு பார்க்க வேண்டியது இருக்கு. ஒன் செகண்ட் செகண்ட் டைமிங் மட்டும் பார்த்துக்கிறேன். ஓகே, இதே டைமிங் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த பாடம், அடுத்து அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த அந்த மூணை பார்த்துருவோம், அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவாப்பா, ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ.